கனவும் விளையாட்டும். நிஜமாக இல்லாததை ஒன்று கனா என்று சொல்வோம் அல்லது விளையாட்டு என்போம். எதுவோ ஒன்று நிஜமாக நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கிறோம். அது ஏமாற்றிவிட்டு ஓடி போய்விடுகிறது. எல்லாம் கனவா போச்சு என்கிறோம். அந்த கனவான பொய் மாயமாகவே ஜகத்தை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரன். விளையாட்டு என்பது நிஜம் இல்லாததுதான். ஏதோ சின்ன சொப்பை பொம்மையை பெரிய அண்டான் குண்டான் மாதிரி வேஷம் கொடுத்து வைத்து பாலபிராயத்து குழந்தைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று தங்களுக்கு வேஷம் கொடுத்து கொண்டு பண்ணுவதுதான் விளையாட்டு. பெரியவர்கள் ஸ்போர்ட்ஸ் என்று பண்ணும் விளையாட்டுகளும் வாழ்க்கையின் நிஜமான பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்படாமல் ஏதோ ஒரு பந்தை ஏதோ ஒரு கோலுக்கு அடிக்க வேண்டும் என்று காரணம் சொல்ல முடியாததான வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாததான காரியங்களாக இருக்கிறவைதானே. எதற்காக மண்டையை உடைத்து கொண்டு செஸ் காய்களை தள்ள வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? விளையாட்டுக்கு சொன்னேன், நிஜம்னு நினைச்சிட்டியா என்று கேட்கிறோமே. அங்கே நன்றாகவே தெரிகிறது இல்லையோ விளையாட்டு என்கிறது நிஜமில்லை என்று. விளையாட்டே வினையாச்சு என்றும் சொல்கிறோம். வினைதான் நிஜமாகவே நடப்பது. அப்படியானால் விளையாட்டு நிஜமில்லை என்றும் எதனாலோ அப்படிப்பட்டது கூட நிஜமாகிவிட்டது என்றும் தானே அர்த்தமாகிறது. மாய கனா என்கிறார் போலவே மாய விளையாட்டு என்று சொல்கிறதையும் கவனிக்க வேண்டும். இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிவிட்டதோ இல்லையோ. அதிலே கனாவை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கத்துக்காரன், விளையாட்டை காட்டுகிறான் சிதம்பரத்து ஆட்டக்காரன். விளையாட்டு விளையாடல் எல்லாம் ஆட்டம் என்கிறதிலேயே முடிவதாக இருக்கிறது. ஆடல் கலை என்கிறதும் ஒரு வினோத விளையாட்டுத்தான். நிஜமாக வாழ்க்கையிலே எழும்பாத பாவங்களை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாத ஜதி பேதங்களை போட்டுக்கொண்டு இல்லாத பாத்திரங்களை இருக்கிறதாக வைத்து கொண்டு அபிநயம் செய்கிறதால் அது விளையாட்டுத்தானே. நிஜம் என்று நாம் நினைக்கும் வாழ்க்கையே பொய் மாயையாகிவிடும். அனுபூதி வரை அபிநய கலை அதன் உச்சஸ்தானத்தில் கொண்டு விட்டுவிடுவதாக சொல்கிறார்கள். அப்படியானாலும் அதுவும் விளையாட்டில் ஆரம்பித்து விளையாட்டு வினோதமாகவே போவதுதானே. உச்சியான பூர்த்தி ஸ்தானத்தில் விளையாட்டே வினையாவதாக சொல்லலாம். ஸ்ரீசரணர் சிறிது பொழுது தமக்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்து பின்னர் தொடர்வார். சரியாய் சொன்னால் விளையாட்டால் வினையே போவதாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நாட்டிய விளையாட்டாகவே இந்த பொய் மாய ஜகத்தின் சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து அதிலிருந்து விடுவித்து சிதம்பரமான ஞானாகாசமாகிற பரம சத்தியத்தில் சிவமாகிற தன்னுடன் தானாகவே ஐக்கியப்படுத்தி கொள்வதான அனுகிரகம் வரையில் ஐந்தொழில்கள் என்கிறவற்றை பண்ணி விடுபவன்தான் சிதம்பரத்து ஆட்டக்காரன். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பவை எல்லோருக்கும் தெரிந்த மூன்று தொழில்கள். இந்த மூன்றுமே பரம சத்தியத்தை மறைத்து விடும் மாயை என்ற திரைக்குள் நடப்பவைதான். அந்த மாயை திரையை போட்டு மறைக்கும் திரோதானம் என்பது நாலாவது தொழில். திரையை நீக்கி ஞானாகாசத்தில் மோக்ஷம் அளிக்கிற அனுகிரகம் ஐந்தாவது தொழில். சாந்தன் எனப்படுகிற பரமேஸ்வரன் ஆட்டமாக ஆடி பண்ணும் இதையே மாயா வினோதன் எனப்படுகிறவன் சாந்தமான தூக்கமாக பண்ணி காட்டுவதில் அந்த இருவரும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நிரூபித்து காட்டுகிறார்கள்.